BJP நின்னா deposit வாங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனால நின்னு அவமானப்பட வேணாம் அப்படின்னு அவங்க வந்து விலகிட்டாங்க. அவங்க பலசாலியான ஒரு கட்சியா இருக்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் அவங்க கலங்கண்டிருக்கணும்ல. போன முறை அவங்களால 5000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்க்கும்போது அவங்க வந்து பன்னீர்செல்வத்தினுடைய பின்னாடியும் இருக்கிறாங்க, எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. நியாயப்படி பார்த்தா எடப்பாடி அணி வந்து பலமா இருக்கு, கொடுத்துடலாம் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த ஒரு இயல்பான ஒரு புரிதலில் இருக்கும்போது இதை வந்து பிஜேபி நிறுத்தி வைக்கிறது மூலமா நாங்கள் என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகக்குள்ள தங்களுடைய ஸ்பையாக தங்களுடைய தீவிர விசுவாசியாக பன்னீர்செல்வம் இருக்கணும். அது இருக்காத பட்சத்தில் அந்த கட்சியை வந்து இயங்க விடக்கூடாது. பிஜேபிக்காரங்க கிட்ட நீங்க பர்சனலா பேசி பார்த்தீங்கன்னா எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா சொல்லுப்பா, ஓபிஎஸ் ஏன்னா அவர் தரமட்டத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் விசுவாசமா இருக்காரு, எதை சொன்னாலும் எதிர்க்காம கேட்பாருங்க. அதிமுகவே பிஜேபி எழுதி கொடுக்க சொன்னாலும் எழுதி கொடுப்பாரு. பாஜகவை பொறுத்த அளவில் பன்னீர்செல்வமா எடப்பாடியான்னு பார்த்தா பன்னீர்செல்வம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளவராக இருக்க முடியும். ஃபியூச்சரில் அவங்களுடைய திட்டத்துக்கு அவர் தான் வந்து சரியான ஆளாக இருக்க முடியும். அதிமுகவை ஒழுங்குறதுக்கும் எல்லாத்துக்குமான விஷயத்துக்கு அவர் தான் துணையாக இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய சவாலே பன்னீர்செல்வத்தை அவர்கள் நிற்க அனுமதிப்பதும், இன்னொரு முடிவு சொல்லாமல் அவங்க காலம் தாழ்த்துவதும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் அறம் இணைய இதழின் ஆசிரியர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் தொடர்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதன் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஈவிகே சிலங்கோன் அவருடைய மகன் தான் தவறினார். அதை ஒட்டி தான் இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அவரே களம் காண்றாரு. இது உடனடியாக அந்த கட்சி கூட்டம் எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்தாங்க. ஏற்கனவே அந்த கேண்டிடேட் காங்கிரஸ் அப்படின்ற அடிப்படையில் ஈவிகேஸ்க்கு அந்த சீட் போயிருக்கு. அதை தாண்டி இப்போ அதிமுக பல்வேறு குளறுபடிகள் நிலவிட்டு இருக்கு. என்ன வேட்பாளர் நிறுத்த போறாங்கன்ற கேள்வி இன்னும் தொக்கி நிற்குது. அதிமுக தரப்புல செந்தில் பாலாஜி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. 12 அமைச்சர்கள் அங்க முகாமிட போறதாக தகவலாம் வந்துட்டு இருக்கு. இங்கும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே குழுமி இருக்காங்க. கிட்டத்தட்ட 111 தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் 6 பேரை போடுறான்ற கருத்தெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதை சுற்றி நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஒரு இடைத்தேர்தல் மாதிரி தெரியல, ஏதோ போர் முஸ்தீபுகள் மாதிரி தெரியுது. எங்ககிட்ட இவ்வளவு படம், நாங்கள் இவ்வளவு படையில இறக்குறோம், இவங்க இவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள உச்சபட்ச அரசியல் தலைமைகள் எல்லாமே அந்த ஒரே ஒரு தொகுதிக்குள்ள களம் இறங்கி மக்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு. இப்போ இவங்கெல்லாம் பல வருடங்களாக அரசியல் நடத்துறவங்க தாங்க. ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கவங்க, இன்று நெடுங்காலமாக அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாற்றி மாற்றி அந்த இடத்துல இருக்கவங்க. இவங்கெல்லாம் என்ன கொள்கையை வச்சிருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. புதுசா நீங்க ஏதாவது போய் சொல்ல வேண்டியிருக்கா? உங்களை பத்தி 4 தூரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய செயல்பாட்டை பத்திரிகைகள் மூலமாகவும் நேரடி அனுபவங்கள் மூலமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இவ்வளவு விக்ரஸா வந்து களம் இறங்குறீங்க? அருண் தரப்புலையும் சரி, எதிர்கட்சி தரப்புலையும், ஆண்டவர்கள் தரப்புலையும் சரி, பெரிய பண படைபலம்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச காலையில் கிடைச்ச தகவல், நலிந்த பிரிவு மக்கள் வசிக்கிற பகுதிகளில் 2000 ரூபா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போவே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 டேஸில் நடந்திருக்கு. ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா யாரு? இப்போ ஆளுங்கட்சி கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சி தரப்புலையும் அடுத்து இன்னும் 2 நாளில் அதை இறங்கிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் கட்ட பட்டுவாடா தான். அடுத்து ஒரு 3000 4000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போகிற போக்கை பார்த்தா 2 தரப்புலையுமே பணபலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால மக்களுக்கு அதிகமாக காசு கொடுத்து காசு மூலமாக தான் வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மனநிலையில அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. வாக்குகளை வாங்க இருக்காங்க அப்படின்றது உங்களுடைய முதற்கட்ட கருத்துன்னு பார்க்குறேன். இந்த போர் முஸ்திப்புகள் மாதிரி இருக்குன்னு நீங்க தெரிவிச்சிருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஒருவேளை திமுக நாங்க சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம், இந்த வெற்றியினுடைய அளவு ஆப்வியஸா திமுக தான் வெற்றி பெற போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு எழுதப்படாத நியதியா இருக்கு. அப்போ எத்தனை வாக்கு வித்தியாசத்துல நான் ஜெயிக்கிறேன், எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ்ல திமுக வெற்றி பெற போகுது அப்படின்ற அடிப்படையில மக்களுடைய செல்வாக்க திமுக பெற்றிருக்குன்றத திமுக காட்ட நினைக்குதா, இல்ல திமுகவை இந்த தேர்தல் வழியாக அம்பலப்படுத்த அதிமுக முயற்சிக்குது? இந்த போர் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒரு கேள்வியிலேயே நீங்க வந்து சொன்னீங்க, திமுக தான் ஜெயிக்க போறாங்க, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மனநிலை கட்டமைக்கப்பட்டிருக்கு. இடைத்தேர்தலில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஊடகவியலாளர் உட்பட எல்லாருடைய மனதிலையும் அப்படிதான் ஒரு என்ன வந்து உருவாயிருக்கு. திமுக ஜெயிக்க போறாங்க, அப்படி நாம ஜெயிக்க போறோம்ன்றது அவங்களுக்கே தெரியலையே. அங்கன்னு எனக்கு தெரியல, ஏன் இவ்வளவு அமைச்சர்கள் அங்கே காயம் இருக்கணும், ஏன் இவ்வளவு பணத்தை வந்து அங்கே வந்து பட்டுவாடா பண்ணணும், ஏன் இவ்வளவு பிரச்சாரங்களை சொல்லணும். ஒரு சாதாரணமாக ஒரு தேர்தலில் வந்து இந்த தேர்தல்னால ஒரு பெரிய இம்பாக்ட் எதுவுமே கிடையாது. என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரம் இருக்குமோ அந்த அளவோட பிரச்சாரத்தை நிறுத்தி கொள்ளாமல் இவ்வளவு விக்கிரசாக இதை வந்து பண்ணும்போது இதுல என்னன்னா கண்டிப்பா நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஆளுந்தரப்புல நினைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க இவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவுலாம் நாங்கள் செஞ்சிருக்கோம், ரைட், நம்ம கான்ஃபிடென்ட்டா மக்கள்கிட்ட போய் வந்து பேசுவோம், இவ்வளவு செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்ய போறோம், நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படி ஜெனியூனா கேட்போமே அப்படின்ற தன்மை இவங்களுக்கும் கிடையாது. சரியா? இப்போ அவங்களும் இவங்ககிட்ட இருக்கிற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி அதன் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுக்கலாம் அப்படின்ற அந்த தன்மை அவங்ககிட்டயும் இல்லை. ரெண்டு பேருமே பணபலத்தை நம்புகிறார்கள், ரெண்டாவதாக சாதி பலத்தை நம்புகிறார்கள். சிம்புந்த முதலியார் கேஸ்ட் அப்படின்ற ஒரு கேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக 15% இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. அப்புறமேல் வந்து கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்கள் இவங்க எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருப்பாங்கன்னு சொல்றாங்க. தலித்துகள் ஓட்டு கொஞ்சம் கணிசமா இருக்கு. கவுண்டர்களை பொறுத்தளவுல ஒரு 5,000-8,000 ஓட்டு தான் இருக்கும். ஈரோடு அந்த கிழக்கு இது மாதிரில நிறைய கால்குலேஷன் போடுறாங்க. இந்த கால்குலேஷன் வந்து ஒண்ணு பணத்தின் அடிப்படையில், அடுத்ததாக சாதியின் அடிப்படையில், அடுத்ததாக பிரபலங்களுடைய அந்த விக்ரஸான அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் இப்படித்தான் அமைந்திருக்கே தவிர இயல்பு நிலையை பார்த்து மக்கள் வந்து அது கேட்கிற மாதிரி ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத வந்து நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஈவிகே சிலங்கோவன் ஒரு பக்கம் 2 கூட்டணியின் மீதும் விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தரப்புல சாலிடா அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அதற்கான அதே வேட்பாளரை களம் இறக்கியிருக்காங்க. காங்கிரஸ் தான் அங்கே நின்றுச்சு, காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு, அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியை பார்த்தோம்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி உருவாச்சு பாஜகவோட. தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில பல கட்சிகள் சேருவதும் விலகுவதும் இல்லை வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பது இந்த மாதிரி அது ஒரு ஒட்டாம கூட டிராவல் பண்ணாத கட்சிகள் தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னும் வேட்பாளர் கூட அறிவிக்கப்படல. ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இபிஎஸ் எப்படி வேட்பாளரை நிறுத்தலாம், இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த சைட் அந்த அவங்க மீது விமர்சனம் வந்தாலும் கூட கேண்டிடேட்டை கூட ஸ்ட்ராங்கா இறக்கிட்டாங்க. ஆனா அதிமுக நிலவர இந்த குழப்பங்களை கன்ஃபியூஷன்ஸ் என்னவா பாக்குறீங்க? கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி அதிமுக தான் அந்த அந்த ஏரியாவில் ரொம்ப பலமா இருக்கிறாங்க. பொதுவாகவே அதிமுகவுடைய 2 பிரிவுல அவங்க ரொம்ப வலுவான பிரிவுன்றது எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கு. அதுவும் அந்த தொகுதியில அவங்க வந்து வலுவான ஆட்கள், அதனால அவங்க வந்து ரொம்ப கணிசமான ஓட்டு வாங்குவாங்க அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க வந்து அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா நாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தவிப்பு ஓபிஎஸ் கிட்டே இருக்கு. அதனால அவர் வந்து பாலை வந்து பிஜேபி பக்கம் போட்டு பார்த்தாரு. நீங்கள் நின்றுருங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் நின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அவங்களுக்கு நிற்க தைரியம் இல்லை. இது பெரிய ஒரு விக்ரஸாக அவங்க 2 பேரும் மோதக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒன்றும் மோத முடியாது. பிஜேபி நின்னா டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது, அதனால நின்று அவமானப்பட வேணாம் அப்படின்னு அவங்க வந்து விலகிட்டாங்க. இதற்கிடையில் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 அணிகளில் இந்த அணி தான் பலமாக இருக்குது அல்லது இந்த அணியில் தான் கணிசமான ஆட்கள் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து பொதுக்குழுலாம் நடத்தியிருக்காங்க, 2 முறை நடத்தியிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2 பேருமே நம்மளுக்கு வந்து காலில் வந்து அடிமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு அடிமையை ரெண்டு அடிமையில் ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்து எப்பா ஒர்க் பண்ண ஒழுங்க இங்கே பாரு, நீங்கள் ஒன்று அவன்கிட்ட கூட இருந்தால் ரிங்கில் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போ அப்படின்னு ஒரு சால்யூஷன் கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பையும் நிறுத்தி வைக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தில் வந்து கன்சிடர் பண்ணுற விஷயங்களையும் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா எடப்பாடி அணி வந்து பலமாக இருக்குது, கொடுத்துடலாம் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த ஒரு இயல்பான ஒரு புரிதலில் இருக்கும்போது இதை வந்து பிஜேபி நிறுத்தி வைக்கிறது மூலமாக நான் இங்கே என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதிமுகக்குள்ள தங்களுடைய ஸ்பையாக தங்களுடைய தீவிர விசுவாசியாக பன்னீர்செல்வம் இருக்கணும். அது இருக்காத பட்சத்தில் அந்த கட்சியை வந்து இயங்க விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்க விஷயம் அதுதான். ஆமா, ஓப்பனிங் சொல்லும் குரூப் வந்து பிஜேபி நிக்கலன்னு சொல்லிட்டு பிற்பாடு இறங்குறாங்கன்னா அப்ப வந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஏசி சண்முகத்தை போய் பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்றது முக்கியமா. அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன். இந்த ரெண்டு தரப்புல யாரை ஆதரிக்க போறோன்னு அவர் சொல்லல. பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை நான் வந்து செய்வேன் அப்படின்ட்டு ஏசி சண்முகம் சொல்றாரு. இப்ப பச்சை முத்துவும் அதான் அறிக்கை விட்டுருக்காரு. பாஜக நிலைப்பாட்டை நாங்க ஆதரிப்போம். அவங்க என்ன நிலைப்பாடுன்னு சொல்லல, அவங்க என்ன நிலைப்பாடு சொன்னாலும் நாங்க ஆதரிப்போன்றதை இன்னைக்கு ஐஜேகே சொல்லியிருக்கு. ஸோ இந்த பணமுதலைகள், பெரும் பணமுதலைகள், ஏசி சண்முகமும் பச்சை முத்துவும் வந்து ஊர உலையில அடிச்சு சம்பாதித்த பெரும் பணமுதலைகள். இவங்களுக்கு பிஜேபியோட தயவு தேவை. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய புரிதல் என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிக்காரங்க கிட்ட நீங்க பர்சனலா பேசி பார்த்தீங்கன்னா எடப்பாடியா ஓபிஎஸ் சொல்லுப்பா அந்த ஓபிஎஸ்ங்க, ஏன்னா அவர் தரமட்டத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் விசுவாசம் விசுவாசமா இருக்காருங்க. எதை சொன்னாலும் எதிர்க்காம கேட்பாருங்க. அதிமுகவே பிஜேபி எழுதி கொடுக்க சொன்னாலும் எழுதி கொடுப்பாருங்க. அதனால அவரை சப்போர்ட் பண்ணுவோம், ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில இருக்காங்க. இப்ப எடப்பாடி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியே கராரா இருக்காருல்ல அந்த சீட்டு கொடுக்கறதுல. மற்ற விஷயம் ஃபைட் பேக் பண்றாரா எடப்பாடி? ஆமா, அவருக்கு அவர் வந்து நான் உன் காலில் விழுந்து கிடக்க தயாரு, அதே சமயத்துல என் கட்சியை நான் காப்பாற்றணும், என் கட்சியை வந்து நான் அதிகமான இடங்கள்ல ஜெயிக்க வைக்கணும், அது அந்த மாதிரியான ஒரு தன்மை அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல கொஞ்சம் பலமா இருக்கிற ஆளை ஒழிச்சு கட்டிட்டோம்னா, பலமில்லாத ஆளை தூக்கி உருவாக்கி கொண்டு வந்துட்டோம்னா எப்பயுமே ரொம்ப அடிமையா இருப்பார்ல, அப்புறம் அதிமுக அப்படி முழுங்கிடலாம். அப்ப தொலைநோக்கு பார்வையில பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த அளவுல பன்னீர்செல்வமா எடப்பாடியான்னு பார்த்தா பன்னீர்செல்வம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளவரா இருக்க முடியும். ஃபியூச்சர்ல அவங்களுடைய திட்டத்துக்கு அவர் தான் வந்து சரியான ஆளா இருக்க முடியும். அதிமுகவை விழுங்குறதுக்கும் எல்லாத்துக்குமான விஷயத்துக்கு அவர் தான் துணையா இருக்க முடியும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலு பன்னீர்செல்வத்தை அவர்கள் நிற்க அனுமதிப்பதும், இன்னொரு முடிவு சொல்லாம அவங்க காலம் தாழ்த்துவதும். அவருடைய தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அரைப்பக்க ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த அரைப்பக்க ஆர்டிக்கலுடைய ஒரு சாராம்சத்தை நீங்க படிச்சீங்கன்னா பாஜக வந்து பன்னீர்செல்வம் பின்னாடி இருந்து உதவும், அதை வந்து தவிர்க்க முடியாதுன்ற மாதிரி முடிக்கிறாங்க. பாஜக முதல்ல இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச உடனேயே ஏபி முருகானந்தம்னு ஒரு நபர் வந்து நாங்க வேட்பாளரா அறிவிக்க போறோம்னு சொல்லி அந்த விஷயம்லாம் வெளியே கசஞ்சது. ஆனா இன்னைக்கு பார்த்தா அவர் வந்து இல்ல, கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான்றாரு. அண்ணாமலை அவர்கள் கூட ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல வந்து நாங்க ஃப்ரீயா நாங்க போட்டியிட போறோம்ன்ற அளவுல தெரிவிச்சாங்க. என்ன சொன்னாருன்னா, என்னதான் நாங்க வந்து கூட்டணிலாம் இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டே கட்சியை தமிழகத்துல வளர்க்கணும், தமிழ்நாட்டுல பாஜக வளர்க்கறது தான் எங்களுடைய முக்கியமான எங்களுடைய கோல் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. பிரதமர் தமிழகத்துக்கு வருகை புரிந்திருந்தாரு. காந்திகிராம் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு கலந்துட்டு இருந்தாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசின விஷயம்ன்றது தமிழகத்துல அதிமுக பெரிய கட்சி, நாங்க அவங்களுக்கு அடுத்து நாங்க இருக்கோம், நாங்க வந்து ஒன்னா சேர்ந்தா தேர்தல் சந்திப்போம் அப்படின்னு தான் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பயணத்திற்கு பின்னர் பாஜக தனியாக நிற்க போகுது. அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாரு, இபிஎஸ் தான் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் வந்து இபிஎஸ் தான், அவர் கீழே நாங்க இருக்கோன்ற அந்த ரெட்டாரிக்கு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு நாங்க கட்சியை வளர்ப்போம். அப்புறம் அவர் வாயிலிருந்து அது வரவே இல்லை, இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த கருத்து அவர்கிட்ட இருந்து வரவே இல்லை. இப்போ திரும்ப வந்திருக்காது, திரும்ப அதிமுக ஒரு பெரிய கட்சி தான், எங்களுடைய தேர்தல் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு, இதுல கூட்டணி தர்மத்தின்படி கூட்டணியினுடைய தர்மம் படி அதிமுக தான் முடிவு பண்ணுன்ற அளவுல பேசுறாரு. இன்னொரு பக்கம் அவங்களே கேண்டிடேட் அறிவிச்சாங்க. பாஜகவினுடைய இந்த இரட்டை நிலைப்பாடம் என்னவா புரிஞ்சுக்கலாம், அவங்களே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க, அப்புறம் திரும்ப இபிஎஸ் கிட்ட ஒரு தூது போற மாதிரியான ஒரு வேலையிலும் ஈடுபட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய இந்த நிலைப்பாடு என்ன? இது எந்த பிரிவுல இருந்து கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுல பாஜக கடுமையாக வளர்ந்துருச்சு. அண்ணாமலையினுடைய தலைமையேற்ற பிறகு மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் வந்து பாஜக இணைஞ்சிருக்கு, பாஜக இன்னைக்கு முக்கியமான சக்தியா உயர்ந்திருக்குன்ற கருத்தை பலரும் தெரிவிச்சுட்டு இருக்குதுன்னு அடிப்படையில நான் கேட்கிறேன். அப்படின்னா அவங்க நின்றுக்கணும்ல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா அவங்க பலசாலியான ஒரு கட்சியா இருக்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் அவங்க கலங்கண்டிருக்கணும்ல. போன முறை அவங்களால 5000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சுது, இப்ப என்ன வாங்க முடியும் அவங்களால? ஈரோடு கிழக்குல போன முறை 5000 ஓட்டு தான், கூட பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அவ்வளவு பலகீனமானதான் அவங்க இருக்கிறாங்க. மறுபடியும் அதே பலவீனத்தை எதுக்கு வெளிப்படுத்தணும்? இடைத்தேர்தலில் யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்களா நம்ம மாதிரியான கட்சியை அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் எடப்பாடி அணி வந்து கணிசமாக அங்கே ஓட்டு வாங்குவாங்க அப்படின்றதுனால அவங்களை விட்டு கொடுக்காம கொஞ்சம் பேசியிருக்கிறாங்க. அவர் உண்மையிலேயே அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க ரொம்ப தந்திரசாலியா இருக்காங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தேர்தல் களத்துல என்ன மாதிரியாக பிஜேபி காரங்க வந்து ஒர்க் பண்றாங்க இல்ல என்ன மாதிரியான வேலைகளை அவங்க பாக்குறாங்க அப்படின்றது தகவல் நம்ம இனிமே தான் நமக்கு வரும். அதை வச்சுதான் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்க்கும்போது அவங்க வந்து பன்னீர்செல்வத்தினுடைய பின்னாடியும் இருக்கிறாங்க, எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க அப்படின்றதான் தெரிய வருது. இதுல வந்து நீங்க வந்து ஒரு பிஜேபி பத்தி ஒரு தெளிவான ஒரு பிம்பம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதை கிடைக்க விடாம பண்றதுதான் வேலைன்னு கூட புரிஞ்சுக்கலாமா? இப்போ கண்டெஸ்ட் பண்ணாம தவிர்க்கிறாங்க அப்படின்னா. ஆனா ஒரு பக்கம் சோசியல் மீடியால தொடர்ச்சியாக அண்ணாமலை மூலமாக தமிழகத்தை பாஜக வளர்ந்துருச்சு, மூன்றாவது பெரிய கட்சி, அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் நினைக்கிறேன், அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் மூன்றாவது பெரிய கட்சியாக அவங்க தான் வந்திருக்காங்கன்ற கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ணாமலை இந்த அப்புறம் வேற மாதிரி தமிழக பாஜக மாறிடுச்சு, எதிர்கட்சி நாங்க தான், அதிமுக இருந்தா கூட ரியலாக சண்டை போட்டு இருக்கிறது பாஜகன்ற கருத்தெல்லாம் முன் வச்சுட்டு தேர்தல இருந்து விலகிறது அப்படின்றது அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியா? இல்லை சார், உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு சரியான எதிர்கட்சியே கிடையாது. மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு கட்சி அப்படின்றது யாருமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு மதவாத ஒரு அஜெண்டா இருக்குது. அதிமுக பொறுத்தளவில் அது எப்பயுமே சரி, ஜெயலலிதா காலத்திலையுமே சரி, அவங்க எதிர்கட்சி அரசியலையே பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தால் நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, பொறுமையாக இருக்கும். 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டு போடுவாங்க. இதுதான் அவங்க கணக்கு. ஏன்னா வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சியில் மாணவி இறந்து போய் மக்கள் கொந்தளித்து போராட்டம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு அதிமுக காரங்க கூட நிற்க மாட்டான், அந்த போராட்டத்தில் மக்களோடு நிற்க மாட்டான். அதிமுக காரங்க அறிக்கையும் விட மாட்டாங்க. வேங்கை வெயில் பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படியே அங்கேயும் வந்து அதிமுக காரங்க களத்தில் மக்களுக்காக நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி தலைவர்களும் அறிக்கை விட மாட்டாங்க. அதே மாதிரி தமிழகத்தை பாதிக்கக்கூடிய அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்னும் வந்து அந்த ஓய்வூதிய பலனை 4-5 ஆண்டுகளாக கொடுக்கவே இல்லை. இந்த ஆட்சியில் கொடுக்குறேங்களாங்க, அதுவும் கொடுக்கல. அதே மாதிரி அரசு துறையில் வந்து நிரந்தர வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டு ஒப்பந்த கூலிகளாக எல்லாரையும் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு பாலிசை வந்து அவசர சட்டம் போட்டு டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. மிக கடுமையாக அதிமுக விமர்சிச்சிருக்கணும். ஒரு முக்கல் முனகளை கூட அவங்க வந்து வெளிப்படுத்தலை. இது மாதிரி நிறைய திமுக அரசின் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையிலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியும் அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அதிருப்திகள்லாம் யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. கணிசமான ஒரு அதிருப்தி இந்த ஆட்சியாளர்கள் மேலே ஏற்பட்டிருக்கு. அது வந்து அந்த அறுவடையை யார் செய்வார்கள் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அது செய்யறதுக்கான தகுதி யாருக்குமே இருக்க இல்லை, உண்மையிலேயே யாருக்குமே இல்லை. அந்த தொகுதியை பொறுத்தளவில் நிக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு யாருமே இல்லை. அப்ப இந்த வாக்குகள் யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இது ஒரு சாதாரண முறையில நடந்தால் மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆளுங்கட்சியை பற்றி என்ன முடிவு பண்றாங்க, பணப்பட்டுவாளம் இல்லாம சாதாரணமாக இருந்தா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வந்து அங்க வந்து பணபலம் விளையாடுறதுனால ஒரு முடிவுக்கு வர முடியாம சூழல் இருக்கு. இது இல்லாம நிறைய சிறிய கட்சிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கள பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். அவங்களுடைய நிலைப்பாடெல்லாமே முன்வைக்கிறேன், அதுல உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்காங்க. இடைத்தேர்தல் அப்படின்றது பணப்பட்டுவாடா நடக்கிற ஒரு இடம், அதுல பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாதுனால விலகிறன்னு அறிவிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த ஸ்டாண்டா என்னவா பார்க்குறீங்க? அவங்க அதிமுக கூட்டணியில சேர விருப்பப்படுறாங்க, அதற்கான விஷயங்கள்லாம் திரைமறைவில் நடக்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில இணைகிறாங்க. திரும்ப 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கம்மியா இருந்தாலும் நாங்க பங்கேற்கிறோம்னாங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்த பொழுது இல்ல எங்களால மற்ற கட்சிகளுக்கு தான் லாபமே தவிர்த்து பாமக எந்த லாபம்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு அவங்க தனியா களம் கண்டாங்க. ஒரு மிகப்பெரிய தோல்வியும் சந்திச்சாங்க. அதற்கப்புறம் இப்போ இந்த இடைத்தேர்தல் இதெல்லாம் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லை, இது வந்து இதுல பெரிய மாற்றம் கிடையாது, பணம் தான் அங்கே விளையாட போகுது, ஸோ நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்ற கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பாமகவோட நிலைப்பாட என்னவா புரிஞ்சுக்கணும்? பாமக பொறுத்தளவில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 4-5 வருடங்களாக ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எப்போ பிஜேபியோட ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சாங்களோ அப்போத்துல இருந்து அவங்க ஒரு விக்ரஸான அரசியல வந்து மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே மக்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக அறிக்கை விட்டு களம் கண்ட ஒரு கட்சியாக ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. டாக்டர் ராமதாஸுக்கு வயசான பிற்பாடு அந்த பாத்திரத்தை அன்புமணி ஏற்றுக்கொள்வார் என்று அந்த கட்சிக்காரர்கள் எதிர்பார்த்தார்கள். அவரும் வந்து அதை செய்யாம தான் இருந்தார். கொரோனா காலகட்டத்தில் வந்து அவங்க 2 பேருமே வெளியில் தலை காட்டவே இல்லை. அந்த காலகட்டத்தில் மக்களுடைய பிரச்சனைகளில் எதுலேயுமே அவங்க வந்து தலை காட்டவே இல்லை. அதனுடைய விளைவு வந்து கடைசி தேர்தல்கள்ல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களையும் உள்ளாட்சி தேர்தல்களையும் மிக பரவலான அளவில் பிரதிபலிக்கிறது. இப்போ அவங்களை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, நாங்கள் எப்படி இருந்தாலும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் எங்கள் சாதிக்கான ஓட்டுன்ற ஒரு கணிசமான ஓட்டு எங்களுக்கு விழுந்தே தீரும் அப்படின்றதுல அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டு இருக்காங்க. குறைஞ்சிருக்கு, அது குறைஞ்சிருக்கு, ஆனாலும் எங்களுக்கு விழும். நாங்கள் கூட்டினா ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்ட முடியும், ஒரு இயக்கத்தை நடத்த முடியும் அப்படின்லாம் ஒரு சாலிடாக சின்ன ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு திமுகக்குள்ள நுழையலான்னு அவங்க முயற்சி பண்றாங்க. இப்போ அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. நுழையிறதுக்கான முயற்சின்றது நிறைய விஷயங்கள்ல இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை பாராட்டி அறிக்கிறது. ஆமா, இது வரைக்கும் ஒரு பெருசா இந்த ஆட்சி மீது அந்த குறையும் பாராட்டி அறிக்கை வெளியிட்டாங்க. அதன் மூலமாக அவங்க திமுகவை நெருங்குறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதனுடைய எதிர்விளைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு விதமான அச்சமான நிலைக்கு போனாங்க. அவங்க உள்ள வந்தா நம்ம வெளியில வர வேண்டிய அப்படின்ற ஒரு சூழலை அவங்க பல நேரங்கள்ல அவர் கொள்கையாவே சொல்றாரு, பாஜக பாமக நான் இருக்க மாட்டேன்ன்றது அந்த சூழல் வந்திருக்கு. ரெண்டாவதாக பல பிரச்சனைகள்ல இன்னைக்கு தலித்து இந்த 1.5 வருஷ ஆட்சியில பல்வேறு இஷ்யூஸ்ல தலித்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறத திமுக காப்பாற்ற முடியல. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துலையும் சரி, இலங்கை விவகாரத்துலையும் சரி, தலித் மக்களுடைய கோர் இஷ்யூ அது ரெண்டுமே அதிகமாக தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட இஷ்யூ. அதில் திமுக அரசாங்கம் எவ்வளவு போராட்டம் நடத்தியும் சிறிதளவு கூட மனம் இறங்கலை, ஒரு நியாயத்தில் நிலைநாட்டலை. இப்போ இதெல்லாமே தலித்து வாக்கு வங்கின்றது திமுகவோட தொடர்ச்சியாக இணைந்து செல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கு. இருந்தாலும் பிஜேபி பக்கம் போக முடியாது, பிஜேபி அதிமுக கூட்டணி பக்கம் போக முடியாது, கொள்கை ரீதியாக பிசிகாவால் போக முடியாது. அப்போ இருக்கிறதுல ஓரளவுக்கு பிஜேபி எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய எதிர்க்கிறாங்களோ இல்லையோ பேச்சளவுக்காக அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட நம்ம நிற்க வேண்டி இருக்கணும் அப்படின்றது தான் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேருடைய நிலைப்பாடு. திமுக பிஜேபி பக்கம் வரும்னு பாமக நம்புறாங்க. திமுகவோடையும் இருக்க முடியும், பாஜகவோடையும் இருக்க முடியும் அப்படின்றது ஒருபோதும் ஒரு கட்சியின் நிலைப்பாடு எடுக்க முடியாது. திமுக இன்னைக்கே அவங்க அந்த இடத்துலையும் துண்டு போட்டு வச்சிருக்காங்க, பிஜேபியில ஏற்கனவே துண்டு போட்டு அங்க இருக்கிறாங்க. சரிங்களா, பிஜேபி ஆதரவுகளிலிருந்து பாமக ஒருபோதும் விலகாது, ஒருபோதும் விலகாது. கூட்டணி மாறினா கூட கொள்கை அடிப்படையில் கொள்கை என்னவா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க மேல பல கிரிமினல் கேசஸ் இருக்கு. மத்திய அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, அவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்தா அன்புமணி ராமதாஸ் ஈஸியா உள்ள தள்ளிடலாம். அதனால பாமக என்றென்னைக்கும் பிஜேபியுடைய கொத்தடிமையாக தான் இருக்கும். அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, திமுகவுடைய நகர்வுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஃபியூச்சர்ல பிஜேபி பக்கம் திமுக நகர்ந்து வரும், அதனால இன்னைக்கே திமுகவை புகழ்ந்து வைக்கலாம், அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான்ல அவங்க போறாங்க. அது எப்படி ஃபியூச்சர் எப்படி போகும்னு தெரியல. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவில் அவங்க களம் காணாமல் இருந்தது ஒரு பெரிய கோழைத்தனம், தற்கொலை தான். ஒன்று களம் காண வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் சார், அதில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைப்பாடு நினைச்சு பாருங்க. வீட்டில் முடங்கி கிடப்பாங்க, வீட்டில் முடங்கி கிடப்பாங்க. ஊரே கோலாகலமாக தேர்தல் இருக்கும்போது யாராவது ஒரு கட்சிக்காரன் நல்லா பேசுவான், யோ வாயா கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான், காசை கொடுப்பான். இதான் நடக்கும். அப்போ அந்த சைலண்ட் மூடு என்னாலும் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் பிஜேபி இது அண்ணா திமுக கொஞ்சம் பேர் அள்ளிட்டு போவான், திமுக கொஞ்சம் பேர் அள்ளிட்டு போவான். யார்கிட்ட பணம் இருக்கோ, யார்கிட்ட அவங்க அந்த லோக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அவங்க கண்டிப்பாக விலை போவாங்க. பாமக அது லூஸ் பண்ணுது. தன்னுடைய கட்சி தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணணும், இவன் தான் சரி, இவன் தான் தப்புன்னு ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்து மோட்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணாட்டி அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக விலை போவாங்க. இதுதான் அந்த கட்சியை பொறுத்தளவுல. சமத்துவ மக்கள் கட்சியும் போட்டியில இருந்து விலகிறதா இருக்காங்க, அவங்களும் கண்டஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப தமாசாமி. அதாவது பாத்தீங்கன்னா, கமலஹாசன் இவிகேஎஸ் போய் பார்த்தாருல்ல, உடனே மக்கள் நீதி மையம் ஈரோடு கிழக்குல வாங்கின ஓட்டுன்றது அந்த 10,000 சொச்சம் ஓட்டுன்றது நாங்களும் கூட்டணியில் இருந்தோம், அந்த 10,000 சொச்சம் ஓட்டுல எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அவரை மட்டும் போய் பாக்குறாங்க, என்னையில கேட்கணும். கமலஹாசன் போய் பார்த்து பொன்னாடை போத்தி ஆதரவு கேட்குற இவிகேஎஸ் என்னையும் ஏன் பார்க்கல, அப்போ உன்னை நம்ம நிற்போம் அப்படின்னு கட்சிக்காரங்களாம் வசிப்போம். அவர் ஒரு மீட்டிங் போட்டு நானே நிற்க போறேன் அப்படின்னு அறிக்கை விட்டாரு. அப்போ கூட சேர்ந்து கொண்டு விட்டுட்டாங்க, யாருமே அவர் சட்டப்படலை. அப்புறம் பார்த்தாரு, என்னடா இது யாருமே நம்மளை சப்போர்ட் பண்ணலையா அப்படின்ட்டு அவரும் பின் வாங்கிட்டார். இப்ப கமலஹாசன் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரால போய் கலந்துக்கிறாரு. அப்பவே அவரு ஒருவேளை இந்த அலையன்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடக்குது. திருமகன் வேராவுடைய மரணம், அதையொட்டி இந்த இடைத்தேர்தல் உடனடியாக ஈவிகே சிலங்கனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவிச்சிருக்காரு. அண்ட் குறிப்பு வந்து என்னன்னா, இது ரெண்டையும் எதிர்த்துதான் அவர் கட்சியவே தொடங்குறாரு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்ற அந்த கோரிக்கையை முன்னிச்சுதான் அரசியலுக்கு வந்தாரு. இப்போ ஒருவேளை பாசிசத்தை எதிர்க்கணும்ன்ற மனநிலையில வந்திருக்காரா என்னன்றது தெரியல. இந்த காலகட்டத்துல நான் இந்த கூட்டணியில டிராவல் பண்ணணும் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவார் அப்படின்றதுதான் என்னுடைய கணிப்பா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் அது தோன்றியதுல இருந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஆன்டி பிஜேபி அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிறது கிடையாது. எப்பயாவது ஒரு விமர்சனம் வைப்பாரு. அப்புறம் வந்து அந்த பண மதிப்பிழப்பு விஷயத்துல வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணாரு அவர். ஆமா ஆமா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வெவ்வேறு விஷயங்கள்ல பிஜேபியை சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாரு அவர். அப்புறமேலு வந்து அந்த சிஏஏ பிரச்சனையில வந்து ஆதரவு அதை எதிர்க்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டு இயக்கம் நடத்த வந்து நீங்க வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்ன போது அவங்கள யாருமே வரமாட்டேன்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க. அப்ப பிஜேபி எதிர்க்கிறதுல அவருக்கு வந்து ஒரு சலனமான மனநிலை கடந்த காலத்துல தொடர்ச்சியாக இருந்தது. அப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு பலமான அடி அவங்களுக்கு விழுந்துட்ட பிற்பாடு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் அத்தனை பேர் கூண்டோட விலகிட்டாங்க. அவரும் போனவங்க எல்லாரையும் கண்ணாபின்னு திட்டிட்டு எனக்கு கட்சி வேணும் ஒன்னா வேணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா போயிட்டார். போய் அதுல வந்து பிஸி ஆயிட்டார். இந்த விக்ரம் வந்து அபாரமான வசூலை கொடுத்தது. பிக் பாஸ்ல பிஸியா இருக்கிறாரு. கட்சி அலுவலகத்துக்கு வர்றதில்லை. ஆனா ஒரு 7-8 நிர்வாகிகள் அப்பப்போ கட்சி ஆபீஸ் போறது, அரட்டடிக்கிறது, வர்றது, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி அறிக்கை எழுதி அவர்கிட்ட கொடுத்து கழுத்து வாங்கி அறிக்கை வெளியேறது, இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அரசியல இருந்து அந்நியப்பட்டு போயிட்டார். அவருடைய பிளான் என்னன்னா, சரி இவ்வளவு தூரம் கட்சியை கொண்டு வந்துட்டோம், நம்மளுக்கு இன்னும் நம்மளை கூட ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கறது, நம்ம ஒரு எம்பி சீட் வாங்கி டெல்லிக்கு போறது, ஏன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சபலம் அவருக்கு வந்து. அதனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதனுடைய இது தமிழக மக்களை பொறுத்த அளவுல ஆன்டி பிஜேபியில உறுதியா நிற்கிறாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அப்ப நம்மளும் ஆன்டி பிஜேபி லைன் எடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு ரெகனைஸ் ஆக முடியும் அப்படின்றதுதான் அவருடைய லேட்டஸ்ட் புரிதல். அவருக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ராகுல் காந்தி கூப்பிட்ட உடனே அவர் போறாரு, போய் இது பண்றாரு. அப்புறமேல் வந்து இவங்க வந்து இடைத்தேர்தலுக்கு போய் சப்போர்ட் கேட்கிறாங்க. அதையும் உடனே அவர் கொடுக்கல. நான் என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சியில மக்கள் நீதி மையத்துல எம்எல்ஏ நின்னாங்க இல்லையா, அவர்களே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அவர் தலைவர் பிரச்சாரத்துக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கணும். அதனால அவர் வந்து ஒரு முஸ்தீப் எல்லாம் காட்டினார். அங்கன்னா வந்து கட்சி கூடி செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி ஒரு முடிவெடுப்போம் ஆச்சா வச்சா இது பண்ணி கூட்டி அவர் கட்சியை பொறுத்த அளவுக்கு அவர் ஒன் மேன் ஷோ. அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அப்புறம் இல்லை அவர் எதிர்பார்க்கறது அவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கல்ல, நாங்களாம் ரொம்ப எங்கள் கட்சி ஆட்கள்லாம் ரொம்ப சோர்ந்து கிடக்குறாங்க, ஒரு கணிசமான அமௌண்ட் கொடுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. இவரும் பிரச்சாரத்துக்கு வர்றதா இருந்தால் இவருக்கான ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாரு. அதெல்லாம் அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேமுதிக அண்ட் நாம் தமிழர் தான் இருக்கு. தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணி, சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நீதி மையம் அந்த கூட்டணியில, மக்கள் நீதி மையம் சமத்துவ மக்கள் கட்சி தேமுதிக அந்த கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ தனித்து போட்டியிடுவதாக தேமுதிக வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தேமுதிமுக பொறுத்த அளவுல அது எல்லாராலையும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு கட்சியா மாறிடுச்சு. ரொம்ப தேய்பிரையாகி 1% ஓட்டுக்கும் கீழே அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால தங்களை நிரூபித்து அடுத்த தேர்தலில் ஒரு பேரம் பேசக்கூடிய அளவுலையாவது, நம்மளை மதிச்சு வரக்கூடிய அளவுலையாவது நம்ம இருக்கணும். இப்போ அந்த இடத்துல இருந்தா வளைக்கிட்டாங்க. பேரம் பேசுற லெவல்ல இருந்து அவங்க இப்ப இல்லை, அவங்களை வந்து ஒரு பொருட்டாக மதிச்சு ஓட்டு கேட்கணும், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணுன்ற நிலைமை கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த ஈரோடு கிழக்குல ஏன் அவங்க நிற்கிறாங்கன்னா, ஈரோடு கிழக்கில் இருந்து தான் அவங்களுடைய வேட்பாளர் 2011 சந்திரமோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமேல அவர் வந்து திமுக 2016 இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சது. தேமுதிமுக கொடுக்கல, ஆனால் அதிமுக தான் ஜெயிச்சது. அப்பயும் வந்து அந்த தொகுதியில வந்து தேமுதிமுக வந்து நின்னாங்க 2016. அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு அந்த கட்சிக்கு வந்து அந்த ஈரோடு கிழக்குல வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் ஏற்கனவே இருக்கு. ஓரளவுக்கு கணிசமான வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது டோட்டலா அதுவும் வந்து ஒரு செயலிழந்த கட்சியாகத்தான் இருக்கு. விஜயகாந்த் அப்படின்றவர் செயலிழந்து இருக்கிறதுனால அவரை ஒரு காட்சிப்படுத்திக்கிட்டு அவரை ஒரு ஷோ காஷா வச்சுக்கிட்டு கேப்டனுடைய அறிவுறுத்தலின்படி கேப்டனுடைய வழிகாட்டலின்படி இப்படியே நம்ம ஷோ விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க கட்சியில ஒரு 10-15 வருஷம் அந்த கட்சி 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி கிட்டத்தட்ட 17 வருட காலம் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட நீண்ட நெடிய காலம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அவர் ரசிகர் மன்றத்திலிருந்தே பயணித்து இருக்கக்கூடிய விசுவாசமான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அவங்களுக்கு களத்தில் இறங்குவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பெரிய பணமளவு கிடையாது. அதனால அவங்க கடுமையான உழைப்பை செலுத்தி வீடு வீடாக போய் கை கூப்பிட்டு காலை கூப்பிட்டு சரிப்பா பாவப்பா கேப்டன் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ஒரு பொண்டாட்டி கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில 1000 ஓட்டுகள் கிடைக்கும் இல்லையா? ஒரு 10,000 ஓட்டோ 15,000 ஓட்டோ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்கண்ணே. தமிழகத்தில் ஒரு தொகுதியில் 15,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தேமுதிமுக இருக்கிறது என்றால் நாங்கள் எங்களுடைய பலத்தை புரிந்து கொள்ளுங்கன்னு அந்த அம்மா ஒரு வீரவசனம் பேசுவாங்க. அப்புறமேல அவங்களை அவங்களுக்கான ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு தகுதி உருவாகும். அதனால அவங்க இது வாழ்வா சாவா பிரச்சனை. தேமுதிமுகவை பொறுத்த அளவில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இறங்கி கலங்கண்டு வீடு வீடா டோர் டோரா போய் கதவை திட்டி காலில் விழுகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்க தொடக்கத்துல தனியாக தான் வேட்பாளர் அறிவிப்போம், எந்த யார் கூடயுமே கூட்டணி கிடையாது, நாங்க இண்டிவிஜுவலா தான் செயல்படுவோம்னாங்க. அதே மாதிரி தனியாக செயல்படுவதாக அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடு. நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிறதுலயே ரொம்ப நுட்பமான கண்டுபிடிக்க முடியாத யார் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கட்சி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒண்ணு பிஜேபி வெளிப்படையாக எதிர்ப்பதாக சொல்லுகின்ற கட்சி என்ன, பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய கட்சி, பிஜேபியை அரைகுறையாக ஆதரிக்க கட்சி, ஃபுல் ஃபிளஜ்டா எதிர்க்கிற கட்சி, மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய கட்சி, இப்படிதான் வகைப்படுத்த முடியும். நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தமிழகத்தில் திமுக என்ற அந்த திராவிட இயக்கம் விட்ட அரசியலை அவர்கள் எடுத்து முன்னெடுத்து வளர்ந்து பெரிய லெவல்ல வந்துட்ட பிற்பாடு தொடர முடியாம கைவிட்ட அரசியல்ன்றது தமிழ் அரசியல். தமிழ் அரசியல் மூலமாக தான் திமுக முன்னிலிருந்து மேலிருந்து வந்தது. அந்த அரசியல் அவங்க டோட்டலா இப்ப கைவிட்டுட்டாங்க. அதை இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. திமுக பாணி தான் இவங்களுடைய பாணின்றது திமுக பாணி தான். அந்த பாணியை அவங்க கைப்பிடிக்கிறாங்கன்னா திமுகவை பலகீனப்படுத்துவதன் மூலமாக அந்த திமுகவுடைய இடத்தை அவங்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அவன் அண்ணா திமுக விமர்சனம் பண்ண மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கோ. ஆமா, திமுகவை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க எல்லா கட்சிகளையும் சமமா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. திமுக தான் முதன்மை எதிரியாக அவங்க கருதுவது திமுக தான். தமிழ்நாட்டுல திமுகவுடைய முதன்மை எதிரி யாரா இருக்க முடியும்னு கேட்டா ஒண்ணு பிஜேபிக்கு. மதவாத சக்திகள் அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா அது பெரியாரை முன்னிலைப்படுத்தக்கூடிய திமுக. சரிங்களா? அப்ப பிஜேபியை விடவும் அதிகமாக திமுக எதிர்க்கிற ஒரு கட்சியாக நாம் தமிழருக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். யாருடைய சார்பில் இவங்க திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. எதற்காக எதிர்க்கிறார்கள்? எதை நிலைநாட்ட திமுகவினுடைய எதிர்ப்பை அவர்கள் வீரியமாக செய்கிறார்கள்? ஏன் அவங்க ஒட்டுமொத்த சீரழிவுக்கு எதிர்க்காம பிஜேபி நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை சார்ந்து தெளிவா விமர்சிக்க மாட்டாங்க. அதாவது கோர் இஷ்யூல ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில பிஜேபி செய்யற தவறுகளை அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. ஒத்தாம் பொதுவாக புரட்சிகரமாக பிஜேபியையும் அவர்கள் தாக்குற மாதிரி பிஜேபியை கூட அடிச்சு தள்ளிட்டா இருப்பா சீமா அப்படின்ட்டு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துற மாதிரி பிஜேபியும் 60 மணிக்கு முடிச்சிருப்பார். ஆனா ஒரு கோர் இஷ்யூன்னு பிற்பாடு அந்த கோர் இஷ்யூல தெளிவா பிஜேபி ஸ்டாண்டா சப்போர்ட் பண்ணி எடுப்பார். அது கேடி ராகவன் பிரச்சனையா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனை இல்லை, என்ன RSS ரூட் போயிட்டு இருக்குன்றது மட்டும் பேச மாட்டார் சீமா. வேங்கவேலையும் சரி கள்ளக்குறிச்சிலையும் சரி RSS கிரவுண்ட் ரூட் பண்ணி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த அரசியலை ஒருபோதும் விமர்சிக்க மாட்டார் சீமா. அந்த கள்ளக்குறிச்சி கலவரத்துல அந்த அன்னைக்கு எல்லா கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இருந்த அந்த களத்துல தொடர்ச்சியாக 4 நாட்கள் அவர்களோடு சேர்ந்து இருந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் அன்னைக்கு மட்டும் குறிப்பா ஆப்சன்ட். அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சது இல்லைங்களா? ஆக அவங்க ஒரு ஹிட்டன் அஜெண்டா வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு நுட்பமான பிஜேபியால் இயக்கப்படக்கூடிய ஒரு கட்சி. அவர்களுடைய வெற்றி என்பது கடைசியில் வந்து தமிழக மக்களை பிஜேபியோடைய காலடியில் கொண்டு போய் வீழ்த்தும். அது ரொம்ப நுட்பமான முறையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சார், அமமுக தரப்புல அவங்க ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே நான் பேசுற மாதிரி அதிமுகவில் இபிஎஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. அதன் தரப்புல இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. பிஜேபி பின்வாங்குற மாதிரி தான் இருக்கு. இதற்கிடையில அமமுக அவரும் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணையணும், எடப்பாடி எல்லாரும் சேர்த்துக்கணும்ன்ற அந்த கோரிக்கை தான் முன்னிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு வேட்பாளர் அறிவிச்சாரா இல்லையான்னு தெரியல. வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. சசிகலா மீண்டும் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்ற அந்த கருத்து தான் தெரிவிச்சிருக்காங்க. சார், அவங்களை பொறுத்தளவுக்கு அந்த தொகுதியில் அவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி கிடையாது, ஒர்க் பண்றதுக்கான ஆட்களும் கிடையாது. அது வந்து அவங்க வந்து அந்த தொகுதியில வந்து ஓட்டு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒண்ணு அவங்க வந்து ஒற்றுமையை விரும்பினாங்கன்னா பன்னீர்செல்வத்தை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம், அமமுக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து பன்னீர்செல்வத்தை இதை எடப்பாடியை விடவும் பன்னீர்செல்வம் பெரிய துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு காயம், ஆழமான காயம் இருக்குது. வெளிப்படுத்தாட்டியும் கூட அவங்களுக்கு இருக்கு. நீங்க பாருங்க, எடப்பாடி வந்து விட்டு கொடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிவி திறனும் இந்த 3 பேரும் ஒன்றும் சேர முடியாது. குறைந்தபட்சம் அவங்க சேரலாம்ல, எடப்பாடியை தான் விட்டுருங்க, அவர் தான் வந்து தனியாக போயிட்டாரு. நீங்கள் 3 பேரும் ஒன்றும் சேரலாம்ல, கிட்டத்தட்ட ஒரே சாதியாகவும் இருக்கிறீங்க இல்லையா, ஒரே ஊர்க்காரங்களாகவும் இருக்கிறீங்க இல்லையா, ஒன்றும் சேரலாம்ல, அவங்களாலேயும் ஒன்றும் சேர முடியல இல்லை. அப்போ அவங்க வந்து அவங்களும் முழுக்க முழுக்க பிஜேபியை நம்பி இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான். அமமுகவை பொறுத்தளவில் அவர் வந்து தனியாக வந்து கட்சி நடத்துகிறாரு, தனியாக நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் வந்து கொஞ்சம் இருக்கிறாரு. பன்னீர்செல்வத்தை விடவும் ஒரு தைரியசாலின்னு நான் சொல்லலாம். அவர் பன்னீர்செல்வத்தை விடவும் ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி ஒப்பீட்டளவில் அப்படி சொல்லலாமே தவிர, அவன் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பிஜேபியினுடைய கூட்டணி தான் வரும். இந்த விவகாரத்தை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், அமைச்சர்களுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக தொண்டர்களை தாக்குற அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். ஆவடி நாசர் அவர்கள், அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், அவருடைய வீடியோ சமீபத்தில் வைரலாச்சு, கள்ள தூக்கி அடிக்கிற மாதிரி. அது ஒரு காமெடியா இருக்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா தெரிஞ்சாலும் கூட, அது ஒரு சபையில பார்க்கும்போது அநாகரிகமாக தான் இருந்தது. ஏற்கனவே ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒருத்தர் யாரோ ஒரு பேசிட்டு இருக்கும்போது மைக்கை தட்டி விடும்போது அதை அடிச்சதை பார்த்துருக்கோம். KN நேரு அமைச்சர், அவர் ஏதோ ஒரு கவுன்சிலர் அவரை தலையில தட்டுறதை பார்த்தோம். நேற்று ஒரு வீடியோ வந்தது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர்கள், KN நேரு அவர்கள் எல்லாமே கலைஞருடைய கேபினெட்லேயே இருந்த அமைச்சர் அவர், இப்படி அமைச்சர்களுடைய செயல்பாடு பார்க்கறதுக்கு ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்கு. முதல்வர் வந்து நீங்க பண்ற வேலையை நான் பார்த்துட்டு போனா இல்லை கவர்னன்ஸை பார்ப்பறான்னு தெரிவிச்ச அப்புறமும் கூட இந்த சம்பவங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளத்தின் வழியாக மீண்டும் மீண்டும் பரப்பப்படுது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர்களுடைய இந்த செயல்பாடை என்னவா மதிப்பிடுறீங்க நீங்க? ஒரு பொது சபையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஒரு அதிகாரத்துல பெரிய நிலைக்கு வந்துட்டாங்களே தவிர ஒரு பண்பட்ட மனிதர்களாக அவங்க இல்லை அப்படின்றதுதான் அதில் தெரிய வருது. நிச்சயமாக ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய செயல் இல்லை. அது ஆனால் ஒரு காலதாமதமாக சேர் எடுத்துகிட்டு வர்றதை கூட தாங்க முடியாத அளவுக்கு, சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆகிறாருங்க. சன நேரத்தில் தன்னை இழக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதே மாதிரி KN நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா டப்புன்னு மண்டையில் அடிக்கிறாரு. சொல்கிறார் பார்ப்பதற்கு வந்து இவங்களுக்கு ஒரு சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சகிப்புத்தன்மையும் பண்பாடும் அவர்களிடம் இல்லை என்பது தான் வந்து தெரியுது. இந்த தன்மை உள்ளவர்கள் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க. பாருங்களேன், திமுக ஆட்சியில் நாசர் வந்து KT ராஜேந்திர பாலாஜி என்ன செஞ்சாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் வந்து பால்வளத்துறையில் ஊழல் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அங்கே வந்து அங்கே அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. KN நேரு எடுத்துக்கிட்டாலும் அந்த கோயம்புத்தூர் வேலுமணியை தான் வந்து பயங்கரமாக கொள்ளடிச்சாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து இதோட விலை ₹100, அது இத்தனை மடங்கு போட்டு அவர் வந்து விற்பனை பண்ணாருன்னா அந்த லிஸ்ட் வாசிச்சார் இல்லையா, அதே மாதிரி வாசிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து KN நேரு பண்ணிட்டு இருக்காரு. டிபிக்கலா அவர் என்ன வந்து வேலுமணி பண்ணாரோ அதோட கொஞ்சம் ஒரு மடங்கு தூக்கலாவே பண்ணிட்டு இருக்காரு KN நேரு. எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப அதிமுக அமைச்சர்களை வந்து ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்களை தண்டிப்போம்னு சொல்லி தான் இவங்க ஆட்சி பண்றாங்க. யாரையுமே இது வரைக்கும் தண்டிக்கல, அந்த ஊழல் வழக்கையும் சரியா நடத்தலை, ரேடு பண்ணாங்க, ஏதோ காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியான ஒரு தன்மை தான் வந்து இன்னைக்கு தெரியுது. அப்போ திமுகவை பொறுத்தளவில் அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதுலையும் அவங்க வந்து கொஞ்சம் பலகீனமாக மாறிட்டாங்க. ஒரு காம்ப்ரமைஸான ஒரு அரசியலை பண்ணுற மாதிரி தெரியுது. அது பல்வேறு விதமான இஷ்யூவில் வந்து அதுவும் தெரியுது. கவர்னரை எதிர்த்து போராடக்கூடிய அனைத்தையும் கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பண்ணாங்க, திமுக பண்ணல. டீ பார்ட்டியே சொல்லல, கவர்னருக்கு எதிராக போராட்டங்கள். நீங்க கேரளாவில் எடுத்துக்கிட்டா கம்யூனிஸ்ட் பண்றாங்க, தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டா அந்த சந்திரசேகர ராவ் கட்சி களத்துல இறங்கி பண்றாங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்காரன் கவர்னர் மாளிகை எதிர்த்து முற்றுகை போராட்டம், பல போராட்டம் நடத்துறான். கவர்னர் ரோட்டில் நடந்து போனாலே கருப்பொடி காட்டுறான். கெஜ்ரிவால் தானே தனிப்பட்ட முறையில் வந்து அமைச்சரவை சகாக்களோட வந்து கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாரு. இதுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதல்வர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலமைச்சர் வந்து கவர்னரை வந்து எதிர்க்கிறதுக்கு அஞ்சு கொண்டு ஒரு பம்மிக்கிட்டு ஒரு அரசியல் பண்றாரு. ரொம்ப வேதனையா இருக்கு. எதிர்கட்சிகள் அனைவருமே புறக்கணிக்கக்கூடிய ஒரு தன்னுடைய கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு டீ பார்ட்டிக்கு அவர் போய் உட்கார்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்கு இதெல்லாம். அப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பிபிசி ஆவணப்படத்தை திரையிடக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை கைது பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தான் நடக்கிறதா? மதச்சார்பற்ற சக்திகளை தடுத்து நிறுத்த நாம் நம்பிய திமுக ஆட்சி தான் நடக்குதா, இல்லை மறைமுகமான ஒரு பிஜேபி ஆட்சி நடக்குதா அப்படின்ற சந்தேகம் வந்து திமுகவை ஆதரிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு ஆழமா உருவாயிருச்சு. இப்ப இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்களை வந்து தேர்தலில் மக்களை வந்து யோசிக்க வைக்கும். நம்மள மாதிரி இல்லையே இவங்க, எவ்வளவு நம்பிக்கையோட நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். இதுதான் அவங்க வந்து யோசிக்கணும். தேர்தலை அதனுடைய இயல்பான போக்கில் விட்டு என்ன ஓட்டு வருதுன்னு பார்க்கணும். பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.